அத்தியாயம் 7. முக்தர்களின் முக்தி. புத்தருக்கு ஏற்பட்ட முக்தியை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். எத்தனையோ தவ முயற்சிகளை செய்து இந்த விடுதலையை அடைய எண்ணினார். தவ முயற்சிகளினால் எத்தனையோ அருமையான அனுபவங்கள் கிடைத்தன. ஆனால் அவையெல்லாம் அவரை ஏமாற்றி விட்டு போய்விட்டன. அவர் தேடி வந்த தீர்வை அவைகள் கொடுக்கவில்லை. எல்லா முயற்சிகளிலும் தோற்றுவிட்டதாக முடிவு செய்த அவர் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாத நிலையில் மனம் உடைந்து போய் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து விட்டார். உடைந்து போன மனதால் என்ன செய்ய முடியும்? அருந்து போன கயிற்றால் கட்ட முடியுமா? மனதை அதன் போக்கில் விட்டுவிட்டார். அது அதன் போக்கில் இயங்க ஆரம்பித்து விட்டது. மனதின் ஒரு பகுதிதான் தன்னை சீரமைக்க போராடி வந்திருந்தது. அந்த பகுதி தனது இயலாமையை உணர்ந்து கொண்ட நிலையில் தனது முயற்சியை கைவிட்டு விட்டது. அது தனது முயற்சியை கைவிட்ட நிலையில் அது ஆற்றின் நீரோட்டத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்கும் முயற்சியை கைவிட்ட ஒன்றாக மாறிவிட்டது. ஆற்றை எதிர்த்து நாம் நீந்தாமல் இருந்தால் என்ன ஆவோம்? ஆற்றோட்டமும் அப்படியே நின்று போய்விடுமா? நாம் நீந்தினாலும் நீந்தாவிட்டாலும் ஆறு ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நாம் எதிர்நீச்சலை நிறுத்திய நிலையில் அந்த ஆறு தனது ஓட்டத்தில் நம்மையும் இணைத்துக் கொள்ளும். மன ஓட்டத்தை எதிர்த்து போராடிய நாம் மனதின் ஓட்டத்தோடு இணைந்து கொள்கிறோம். மனதை கட்டுப்படுத்தி அதனை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைக்கும் தோறும் நம் மனம் ஒரு போராட்ட களமாக அமைந்து விடுகிறது. மனதை பற்றி பிடிப்பதுதான் பந்தம். அதனை விட்டு விடுவதுதான் விடுதலை. அதனை நாம் பற்றி பிடிக்காமல் விட்டுவிட்டால் அது அப்படியே செயலற்று போய்விடுவதில்லை. அதனை விட்டுவிட்ட நிலையில் அது விடுபட்டு இயங்குகிறது. அதன் போக்கில் இயங்குகிறது. அதில் ஒரு பகுதி இன்னும் ஒரு பகுதியை கட்டுப்படுத்த முயலாமல் அது முழு மனதாக இயங்குகிறது. மொத்த மனமும் ஒரே திசையில் பிரவாகமாக இயங்குகிறது. இந்த மன விடுதலையே விடுதலை. இந்த மன விடுதலையே முக்தி. இந்த மன விடுதலையை முக்தியை அடைய சாஸ்திரங்களை கற்று பண்டிதராகி இருக்க வேண்டுமா? ஜபதபங்களை மேற்கொண்டு சுவாசகதியை ஒழுங்குபடுத்தி யோகியாக இருக்க வேண்டுமா? எதுவுமே தேவையில்லை. நம் மனதின் இயற்கையான நிலையே பிரவாகமான நிலைதான். அதை நிர்வகிக்க என்னும் தோறும் நாம் தான் நமது முக்தி நிலைக்கு பிரவாகத்துக்கு தடங்கள் செய்துவிடுகிறோம். ரமண மகரிஷிக்கு இந்த நிலை கிடைத்த போது அவர் ஒரு சிறுவன். 16 வயது கூட பூர்த்தி அடையாத மேஜர் ஆகாத மைனர் பையன். அவர் அந்நிலையில் சாஸ்திரங்கள் கூறும் தத்துவங்கள் எவற்றையும் தெரிந்திருக்கவில்லை. தவ தியானங்கள் எவற்றையும் செய்ததில்லை. ஆனால் அடைய வேண்டிய விடுதலையை அவர் பெற்றுவிட்டார். எப்படி? திடீரென ஒரு நாள் அவருக்கு மரண பயம் ஏற்பட்டது. அதை என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. அந்த பயத்திலிருந்து தப்பித்து ஓட வேண்டும் என்று அவருக்கு தோன்றவில்லை. பிறகு என்ன செய்தார்? தனக்கு ஏற்பட்ட மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். மரணம் வந்தால் என்ன நிகழுமோ அது நிகழ்ந்துவிட்டு போகட்டும் என மனப்பூர்வமாக அதற்கு அனுமதி வழங்கினார். இதனால் என்ன நேர்ந்தது அவருக்கு? அவர் மனதில்தான் மரண பயம் இருந்தது. அந்த பயத்தை அனுபவித்த மனது அந்த பயத்திலிருந்து விடுபட எண்ணவில்லை. பயமாக இயங்கிய மனது மட்டுமே இருந்தது. அதற்கு எதிராக எந்த மன இயக்கமும் இல்லை. பயமாக இயங்கிய மனது எதிர்ப்பின்றி இயங்கியது. சுதந்திரமாக இயங்கியது. விடுபட்ட நிலையில் இயங்கியது. விடுதலையாகவே இயங்கியது. அவர் தன்னுடைய மனம் தானாக இயங்கும் விடுதலை பிரவாகத்தை கண்டுபிடித்தார். தனது விடுதலையை கண்டுபிடித்தார். தான் எதை கண்டுபிடித்தோம் என்பது கூட அவருக்கு புரியவில்லை. பிற்காலத்தில் சாஸ்திர வல்லுநர்களின் அறிமுகம் கிடைத்த நிலையில்தான் தனக்கு அன்று ஏற்பட்டது என்ன என்பதே புரிந்தது. அவர் அன்று ஆன்மாவையோ பிரம்மத்தையோ உணரவில்லை. நான் யார் என்று எதனையும் உணரவில்லை. அவரது மனம் தாமாக இயங்குவதை மட்டுமே கண்டுபிடித்தார். அது விடுதலையாக இயங்குவதை மட்டுமே கண்டுபிடித்தார். பிற்காலத்தில் அந்த அனுபவத்தை சாஸ்திர தத்துவங்கள் என்னும் கூண்டுக்குள் அடைத்த பிறகுதான் ஆன்மா, ஆன்மா சாட்சாத்காரம், நான் யார்
என பலவிதமான விளக்கங்கள் ஏற்பட்டுவிட்டன. மன விடுதலைதான் ஆன்மஞானம் என்ற பெயரை பெற்றுவிட்டது. ஜே கிருஷ்ணமூர்த்தி வாழ்விலும் இதுதான் நிகழ்ந்தது. அவருக்கு என்ன ஏற்பட்டது? ஜே கிருஷ்ணமூர்த்தியையும் அவரது சகோதரர் நித்யாவையும் பிரம்ம ஞான சபையினர் எடுத்து வளர்த்தனர். ஜே கே உலக போதகராக வருவார் என்றும் அவரது சகோதரர் அவருக்கு உதவியாளராக இருப்பார் என்றும் அந்த சபையினர் சில தீர்க்க தரிசனங்களை வைத்திருந்தனர். உலக போதகராக ஜே கேயை தயார் செய்தனர். அவருக்கு பலவிதமான தியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. தியான அனுபவங்கள், சமாதி நிலைகள், உடலை விட்டு சூக்ஷ்ம சரீரமாக வெளிப்படுதல் போன்ற பலவிதமான அனுபவங்கள் அவருக்கு கிடைத்தன. உலக போதகராக அவரது சபையினர் அவரை அங்கீகரித்தனர். ஆனால் ஜே கே மட்டும் தன்னை அங்கீகரிக்கவில்லை. விடுதலை அடைந்ததாக அவர் தன்னை கருதவில்லை. விடுதலை என்னும் அனுபவத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். விடுதலை என்னும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்றே அவருக்கு தெரியவில்லை. எதிர்பார்த்து காத்திருந்தார். அவர் போதிசத்வ மைத்திரியராக வெளிப்பட்டு உலகம் உய்வதற்கான போதனைகளை வழங்குவார் என்றும் அவருடைய 12 தலைமை தூதுவர்களில் ஒருவராக ஜே கேயின் சகோதரர் நித்யாவும் இருப்பார் என வானுலக செய்தியின்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நித்யா உடல் நலமற்று படுக்கையில் இருந்தபோது ஜே கே உடனிருந்து கவனித்துக் கொண்டார். அப்போது சென்னை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு ஜே கேயை அன்னி பெசன்ட் அழைத்தார். நித்யாவை மரணமடைய விடமாட்டோம் எனவும், பணிகளை செய்ய நித்யா உயிருடன் இருப்பார் எனவும் தெய்வீக சக்திகள் உறுதி கூறியதாக கூறி அன்னி பெசன்ட் ஜே கேயை அழைத்தார். ஜே கேயும் அந்த இறை செய்தியை நம்பினார். 9/11/1925 ஜே கே கப்பலில் பயணமானார். நேப்பிள்ஸில் இருந்து புறப்பட்ட கப்பல் சூயஸ் கால்வாயை கடந்து கொண்டிருந்த போது நித்யாவிடமிருந்து தந்தி வந்தது. உடல்நிலை மோசமடைந்து விட்டதாக. இறை சக்தியின் மீது ஜே கே முழு நம்பிக்கையுடன் இருந்ததால் பயணம் தொடர்ந்தது. ஆனால் அன்று இரவே நித்யாவின் மரண அறிவிப்பு வந்துவிட்டது. ஜே கே முற்றிலுமாக நிலை குலைந்து போய்விட்டார். நித்யா பிழைத்துக் கொள்வார், அவர் ஜே கேயின் எதிர்கால பணிகளுக்கு பிரதான சீடனாக இருந்து உதவுவார் என்ற தெய்வீக அருள்வாக்கு பொய்த்துவிட்டது. தெய்வங்கள் உட்பட அனைவருமே தன்னை கைவிட்டு விட்டதாக எண்ணி நொறுங்கி போனார். சகோதரனை பிரிந்த துயரத்தில் அப்படியே உறைந்து போனார். தன்னுடைய துயரத்தில் இருந்து விடுபட தவ தியானங்களை, சமாதி நிலையை முயற்சிக்கவில்லை. அவரை மீறி போன அந்த நிகழ்வை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அவரை மீறி போன அவரது துயரத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். விளைவு, மன துயரமாக வெளிப்பட்ட அவரது மன இயக்கம் எதிர்ப்பின்றி இயங்கியது, முழு மனதாக இயங்கியது. அவர் மனம் புதியதொரு பரிமாணத்தில் இயங்குவதை புரிந்து கொண்டார். ஆனாலும் அவர் தனக்கு ஏற்பட்ட மாற்றத்தின் செயல்பாட்டையும் அறிவியல் நுட்பத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவருக்கு ஏற்பட வேண்டிய மாற்றம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. மனம் துயரத்தை கொண்டு வந்தாலும் சரி, ஏமாற்றத்தை கொண்டு வந்தாலும் சரி, அவர் அதன் இயக்கத்துக்கு அவரளவில் எந்த எதிர்ப்பையும் கொடுக்கவில்லை. பின் என்ன? அந்த மனது விடுதலையுடன் இயங்கித்தானே ஆக வேண்டும். இதனை அவர் போக்கில் புரிந்து கொண்டு அவருக்கு தெரிந்த மொழியில் வெளிப்படுத்தினார். இப்போது அழுவது எப்படி என்பதை புரிந்து கொண்டேன். அது மனித இயற்கை. வாழ்வில் உண்மையான அழகுள்ளது, உண்மையின் மகிழ்ச்சி உள்ளது. இயற்கை வந்து போகிற எந்த புற நிகழ்வினாலும் சிதறடிக்க முடியாது என்பதை அதிக உறுதிப்பாட்டுடன் அறிந்து கொள்கிறேன். நிலைத்திருக்கின்ற இந்த பேரன்பு அழிவற்றது, வெல்ல முடியாதது. இப்படி அவர் தான் புரிந்து கொண்டதை எழுத்தாக வெளியிட்டார். உண்மையில் அவர் அப்படி எந்த ஒரு அழிவற்ற பேரன்பையும் கண்டுபிடித்திடவில்லை. மன சுதந்திரத்தையே அன்று கண்டுபிடித்தார். சுதந்திரமடைந்த மனது வேறு ஒரு பரிமாணத்தில் இயங்குவதை கண்டுபிடித்தார். நம் மனதின் இயற்கையான இயல்பான நிலையே அதுதான். அவர் அதற்கு அவரது மொழியில் அழிவற்ற பேரன்பு என பெயரிட்டு கொண்டார்.
உண்மையில் எல்லா முக்தர்களுக்கும் நிகழ்ந்ததே அவருக்கும் நிகழ்ந்திருந்தது. மனதின் எந்த ஒரு பகுதியும் மனதை எதிர்த்து போராடவில்லை. மனது போராட்டம் இல்லாமல் முழு மனதாக இயங்குவதுதான் விடுதலை, முக்தி. மகான் அரவிந்தர் தனக்கு நிகழ்ந்ததை குறிப்பிடுகிறார். நான் தியானங்கள் பலவற்றை செய்து வந்தேன், பிராணாயாமங்கள் செய்து வந்தேன். பிராணாயாமத்தின் விளைவாக எனக்கு கவிதை எழுதும் ஆற்றல் கூட ஏற்பட்டது. பிராணாயாமத்துக்கும் கவிதைக்கும் என்ன தொடர்பு என்று எனக்கே தெரியாது. ஆனாலும் அந்த மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது. நான் செய்தவற்றையே திரும்ப திரும்ப செய்து வந்ததை போன்ற முன்னேற்றமில்லாத ஒரு தேக்க நிலைதான் ஏற்பட்டது. அடைய வேண்டியதை அடைந்துவிட்ட திருப்தி எதுவும் ஏற்படவில்லை. இதனால் எனது தியான முயற்சிகள் அனைத்தையும் விட்டுவிட்டேன். ஒரு வருடமாக நான் எதையும் செய்யவில்லை. ஆனால் திடீரென எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் ஏற்பட்டிருந்த மாற்றமோ உண்மையானது. அந்த காலகட்டத்தில் நான் எந்த பயிற்சி முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கவில்லை. அதனால் அந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது என்று என்னால் ஊகிக்க முடியவில்லை. அப்போது எனக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் மகிமையினாலும் தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குமோ என எண்ணினேன். எனது குருநாதரிடமே சென்று விவரம் கேட்டேன். அவர் எனது மாற்றங்கள் என்னென்ன என கேட்டு புரிந்து கொண்டார். பிறகு அவர் சொன்னார், அப்பா, நீ அடைந்த நிலையை நானே இன்னும் அடையவில்லை. பிறகு நான் எப்படி உனக்கு கொடுத்திருக்க முடியும் என்று கேட்டார். அப்படியானால் எனக்கு இந்த நிலை எப்படி ஏற்பட்டது? எனது முயற்சியினால் ஏற்பட்டது என்று நான் கூற மாட்டேன். முயற்சி எதனையும் மேற்கொள்ளாதிருந்த நான் எனது முயற்சியினால் தான் ஏற்பட்டது என்று எப்படி கூற முடியும்? பிறகு இந்த மாற்றத்துக்கு எது காரணம், யார் காரணம்? நிச்சயம் நான் வணங்கும் கிருஷ்ண பகவானும் பராசக்தியுமே தான் காரணமாக இருக்க முடியும். இப்படி அவர் தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் பற்றி கூறி முடிக்கிறார். உண்மையில் அவருக்கு என்னதான் ஏற்பட்டுள்ளது? எல்லா ஞானிகளுக்கும் முக்தர்களுக்கும் ஏற்பட்டதுதான் அவருக்கும் ஏற்பட்டுள்ளது. அதில் எந்த வேறுபாடும் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அவர் தனது மனதை அதன் போக்கில் இயங்க அனுமதித்து விட்டார். ஆனாலும் அது அதன் போக்கில் இயங்க ஒரு வருட கால அவகாசம் எடுத்துள்ளது. நிசர்கதத்த மகாராஜுக்கு ஏற்பட்டது என்ன? அவர் எத்தனையோ ஆன்மீக தியான பயிற்சிகளை செய்து வந்தார். எத்தனையோ விதமான அனுபவங்கள் கிடைத்தன. தெய்வீக சக்திகளின் தரிசனங்கள் எல்லாம் ஏற்பட்டன. ஆனால் அவர் தேடிக்கொண்டே இருந்தார். தான் முழுமை பெற்றவராக தன்னை அவர் கருதவில்லை. நீ ஒரு நபர் அல்ல, நீயே மெய்ப்பொருள் என்று அவரது குருநாதர் அவருக்கு உபதேசித்தார். நானே மெய்ப்பொருளாக இருக்கும் பட்சத்தில் நான் வேறு எதனை தேடுவது? இதே சிந்தனையுடன் 3 வருட காலம் இருந்து வந்தார். திடீரென ஒரு நாள் அவரது தேடுதல் நின்று போனது. தான் முக்தி பெற்றதாக அவர் அறிவித்தார். அவருக்கு என்ன நேர்ந்தது? அவர் தேடிக்கொண்டிருக்கும் வரை அவரே அவருடைய மனதை இயக்கிக் கொண்டிருந்தார். நானே மெய்ப்பொருள், நானே அது என்ற முடிவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த நிலையில் அவர் எதை தேடுவார்? தேடுவதற்கு எதுவும் இல்லாமல் போய்விட்டது. அவர் தனது மனதை இயக்காத நிலையில் அவர் மனது அதுவாக இயங்கியது, அதன் போக்கில் இயங்கியது. அவர் மனது தன்னையே மெய்ப்பொருள் என கற்பிதம் செய்து கொண்டது. அந்த கற்பிதம் உறுதியான நிலையில் அது தேடுதலை நிறுத்திக் கொண்டது. அது தேடுதலை நிறுத்திக் கொண்டதால் அந்த மனம் இயங்காமல் போய்விடுமா? அது இயங்கத்தான் இயங்கியது. ஆனால் அது தேடுதல் இல்லாமல் இயங்கியது, அதன் போக்கில் இயங்கியது, சுதந்திரமாக இயங்கியது, விடுபட்ட நிலையில் இயங்கியது. அவர் தனது பக்தர் ஒருவரிடம் கூறுகிறார், உலக அனுபவங்கள் அனைத்தும் பொய்யானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருவனே மெய்ப்பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அவர் கூறும்போது அவரிடம் அந்த பக்தர் விளக்கம் கேட்கிறார்.
நானே பரம்பொருள் என்ற ஞானம், தன்னறிவு, செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்பட்ட பிறகு உலக அனுபவங்கள் அனைத்தும் மாயையாக உங்களுக்கு தெரிந்ததா? அல்லது உலக அனுபவங்கள் அனைத்தும் மாயையாக தெரிந்ததால் ஞானம் என்னும் தன்னறிவு உங்களுக்கு ஏற்பட்டதா? எது முதலில் ஏற்பட்டது, எது இரண்டாவது ஏற்பட்டது? இப்படி அவர் கேட்டதும் நிசர்கதத்தா கொஞ்சம் யோசிக்கிறார். பிறகு தீர்மானமாக கூறுகிறார், தன்னறிவு என்ற ஞானம்தான், நானே மெய்ப்பொருள் என்ற ஞானம்தான் முதலில் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் உலக அனுபவங்கள் அனைத்தும் மாயை என்ற அறிவு ஏற்பட்டது. முதலாவது ஏற்படுவது தன் அறிவு, செல்ஃப் ரியலைசேஷன். இரண்டாவது ஏற்படுவதுதான் உலக அனுபவங்கள் அனைத்தும் மாயை என்ற உணர்வு. இப்படி அவர் வரிசைப்படுத்துகிறார். அவருக்கு அப்படித்தான் ஏற்பட்டதா? அவருடைய கூற்றுப்படி தன்னை பரம்பொருளாக அறியும் தன்னறிவு ஞானம்தான் உயர்வானதாக தோற்றமளிக்கிறது. அதன் விளைவாக உலக அனுபவங்கள் எல்லாம் மாயையாக தெரிவதாக அவருக்கு தோன்றியிருக்கிறது. உண்மையில் தன்னை பரம்பொருளாக அறியும் அறிவு என்று எதுவும் கிடையாது. மனது மட்டுமேதான் அவருக்கும் வேலை செய்திருக்கிறது. மெய்ப்பொருள் என்ற பெயரில் எதையோ தேடிக் கொண்டிருந்த அவர் மனது அவரது குருநாதரின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நானே பரம்பொருள், நானே அது என்ற முடிவுக்கு வந்துள்ளது. நான் தேடிக் கொண்டிருக்கும் பொருள் நானே என்று முடித்துக் கொண்ட பிறகு நான் எதையுமே தேட வேண்டியதில்லை. அடைவதற்கு தேடுவதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் அவரது மனம் அதுபோக்கில் இயங்க ஆரம்பித்துள்ளது. மனம் சுதந்திரமாக எதிலும் தங்கி இருக்காமல் இயங்கியதை அவருடைய மொழியில் விளக்கி இருக்கிறார். உலக அனுபவங்களை மாயையாக கருதும் மனநிலை என விவரித்திருக்கிறார். நான் தான் மெய்ப்பொருள், நான் தான் அது என்பதை அவர் எவ்வாறு கண்டுபிடித்துள்ளார், எவ்வாறு உணர்ந்துள்ளார்? ஒரு கண்ணாடி குவளையில் பாலை வைத்திருக்கிறோம். அதை எடுத்து சுவைத்து குடிக்கிறோம். அதை சுவைத்து பார்த்து அதுதான் பால் என்பதை அறிந்து கொள்கிறோம். இப்படி நாம் மெய்ப்பொருளை சுவைத்து அறிய முடியுமா, அனுபவித்து அறிய முடியுமா? இப்படி அனுபவித்து தான் நானே அது என்பதை, நானே மெய்ப்பொருள் என்பதை நிசர்கதத்தா கண்டுபிடித்தாரா? அப்படி கண்டுபிடித்தது போன்ற ஒரு தோற்றம் அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. ஆனால் அப்படி எதனையும் அவர் கண்டுபிடித்திருக்கவில்லை. அப்படி எவராலும் கண்டுபிடித்ததும் சாத்தியமில்லை. மெய்ப்பொருள் என்பது ஒரு அனுபவம் அன்று. அனுபவித்து அதை அறிய முடியாது, உணர முடியாது. பிறகு அவர் அதனை எவ்வாறுதான் அறிந்தார், எவ்வாறுதான் தெரிந்து கொண்டார்? ஒரு கண்ணாடி குவளையில் தண்ணீர் இருக்கிறது, இன்னும் ஒரு கண்ணாடி குவளையில் பால் இருக்கிறது. இரண்டு குவளைகளும் ஒரே மேஜையில் அருகருகே வைக்கப்பட்டுள்ளன. நாம் பார்த்த மாத்திரத்தில் இவைகளுள் எது தண்ணீர், எது பால் என்பதை கண்டுபிடித்து விட முடியும். சுவைத்து பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நாம் நமது அன்றாட வாழ்வில் செயலாற்றும் போது நம் அனைவருக்குமே நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். குருவின் வார்த்தையின் மூலம் நான் என்பதுதான் மெய்ப்பொருள் என்ற அபிமானம் ஏற்பட்டு அதை அப்படியே விசுவாசிக்கும் போது நானே மெய்ப்பொருள் என்ற நமது எண்ணம் உறுதி பெறுகிறது. அது நமது எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றமே தவிர அது ஒரு அனுபவம் அல்ல. ஆனால் இந்த மாற்றம் மட்டுமே போதுமானது, இது மட்டுமே தேவையானது. இந்த மாற்றம் ஏற்பட்ட நிலையில் உலக அனுபவங்கள் சார்ந்த அனைத்து எண்ணங்களும் வலுவிழந்து விடுகின்றன. விளைவு, அனைத்து எண்ணங்களும் அவை போக்கில் இயங்க ஆரம்பித்து விடுகின்றன. ஏனெனில் நாம் எந்த எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை தேர்வு செய்வதில்லை. நாம் ஒரு மனிதரை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, அவை அனைத்தும் எண்ணங்களாக்கப்பட்டே நம்மால் புரிந்து கொள்ளப்படுகின்றன. எண்ணங்கள் ஆக்கப்படாத எவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நமது செயல்பாடுகள் அனைத்தும் எண்ணங்களின் அம்சமாகவே உள்ளன. நானே அது, நானே மெய்ப்பொருள் என்பதும் ஓர் எண்ணமே.
ஆனால் அந்த எண்ணத்தின் மீது கொண்ட விசுவாசம் எண்ணங்களின் இயக்கத்தில் ஒரு சுதந்திரத்தின் தன்மையை ஏற்படுத்துகிறது. ஆனால் பார்வையாளர்களின் மத்தியில் நிசர்கதத்தா ஒரு விசித்திரமான மனிதராக பார்க்கப்படுகிறார். நானே அது, நானே பரம்பொருள் என்னும் ஏதோ ஒரு விசித்திரமான அனுபவத்துடன் இருப்பதை போன்று தோற்றமளிக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட உண்மையான மாற்றம் என்பது மன இயக்கத்தின் சுதந்திரம் மட்டுமே. அந்த சுதந்திரம் எத்தனையோ காரணங்களினால் ஏற்படலாம். உண்மையில் நம் மன இயக்கத்தின் சுதந்திரம் என்பது நாம் கொண்டு வர வேண்டிய ஒன்றல்ல, அது நம் மனதின் இயற்கையே. நமக்கு ஏற்பட்ட மனமாற்றத்தின் காரணமாக நாம் நம் மனதின் சுதந்திரத்துக்கு இடையூறு செய்யாமல் இருந்து விடுகிறோம். மனதினுடைய எந்த பகுதியையும் நாம் தேர்ந்தெடுக்காமல் இருப்பதால் மனதின் சுதந்திரம் இடையூறுகள் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு விடுகிறது. நாம் அடைய வேண்டிய உன்னதமான நிலை என்பது நம் மனதின் சுதந்திரமான இயக்கமே, பிரவாகமான இயக்கமே. நம் மனதின் இயற்கையான நிலையும் அதுவே. நம்முடைய இயற்கையான நிலையை நாம் நமது அறிவின் துணை கொண்டு தவறான அணுகுமுறையின் காரணமாக ஒரு போராட்ட களமாக மாற்றிவிடுகிறோம். நம் அறிவின் தேவையற்ற செயலை புரிந்து கொள்வதுதான் நம் பிரச்சனைகள் அனைத்துக்குமான உண்மை தீர்வாகும். அந்த தீர்வை பெற்ற ஞானிகள் பலரும் ஒரு விபத்தை போலவே அதனை பெற்றிருக்கிறார்கள். அதை எப்படி பெற்றோம், எதனை அடைந்துள்ளோம் என்பது கூட பலருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவர்கள் அடைந்தது மட்டும் உண்மை நிலையே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனை அடைந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அதனை விளக்கியதால் இயற்கையான இந்த நிகழ்வு கூட பிரம்மாண்டப்படுத்தப்பட்டுவிட்டது. சராசரி மனிதரால் அடைய முடியாத எட்டாக்கனியாக விவரிக்கப்பட்டுவிட்டது. உண்மையில் சராசரி மனிதரால் மட்டுமே அடையக்கூடிய ஒன்றுதான் முக்தி நிலை. சிலர் சமாதி நிலையை முக்தி நிலை என கூறி விளக்கம் கொடுத்து விடுகின்றனர். சமாதி நிலைகள் அனைத்தும் முயற்சியோடு தொடர்புடையவை. சமாதி அனுபவங்களின் காரணமாகவும் நம்முடைய மனது மென்மையடைந்து போராட்டங்களிலிருந்து விடுபடும் சாத்தியம் உள்ளது. ஆனால் நாம் நமது சராசரி கடமைகளை கூட செய்ய முடியாத அளவில் நம் மன இயக்கம் அனைத்தும் முடங்கி போய்விடும் அபாயமும் அங்குள்ளது. சமாதி முயற்சியால் ஏற்படுத்தப்பட்ட மன விடுதலை என்பது இயற்கையானது அல்ல, ஆரோக்கியமானது அல்ல. சமாதி நிலை பற்றிய மேலும் சில குறிப்புகளை இந்நூலின் அடுத்த பகுதியில் இன்னும் சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். முக்தி என்பது இயற்கையானதாகவும் எளிதானதாகவும் இருந்தாலும் இதுதான் வாழ்வின் உயர்நிலையாகவும் உயிர் நிலையாகவும் உள்ளது. சுதந்திரம் மிகுந்த இந்த நிலையில் நிர்பந்தமோ வன்முறையோ கிடையாது, வலிந்து திணிக்கும் பொறுப்பு எதுவும் கிடையாது. பிரம்மாண்டத்தையோ ஆனந்தத்தையோ அடைய வேண்டிய இடமாக காட்டி வசீகரிக்கும் போக்கு கிடையாது. இது ஓர் அடைவிடம் அல்ல, அதனால் எவரும் இதனை தேர்ந்தெடுத்து அடைய முடியாது. நாம் மனோ அனுபவங்கள் எதனையும் தேர்ந்தெடுக்காத நிலையில் நாம் தங்கியிருக்கும் அல்லது பிரவகிக்கும் நிலையே இதுதான். நாம் எதையாவது தேர்ந்தெடுத்தோமாயின் இந்த பிரவாகம் தன்னை அதற்கு விட்டு கொடுத்துவிடும். அதனால் ஆசைப்படுபவர்களோ அடைய நினைப்பவர்களோ இதனை அடைய முடியாது. அவர்களுக்கு இது தனது இருப்பை காட்டிக் கொள்ளாத மறைபொருளாகிவிடும். இது அது என்று கூறுவதால் அப்படி சுட்டிக்காட்ட வேண்டிய அளவில் எந்த ஒரு தன்மையும் நிலையும் அங்கு கிடையாது. அனுபவங்கள் எவற்றையும் பிடித்து வைக்காத நிலையில் அனுபவங்கள் அனைத்தும் பிரவாகமாக மாறிவிடுகிறது. அனுபவங்களின் பிரவாகமே முக்தி நிலை. அனுபவங்களே இல்லாத நிலையில் பிரவாகமும் கிடையாது. அனுபவங்கள் அனைத்தும் மனம் சார்ந்தவை ஆகும். ஆகவே முக்தி என்பதும் மனதோடு தொடர்புடைய ஒன்றே ஆகும். மனதின் இயக்கம் தடங்களுடன் இயங்கும் போது அதனை போராட்டம் அல்லது பந்தம் என கூறுகிறோம். மனமே தடங்கள் இல்லாமல் ஆசையினால் பந்தப்படாமல் இயங்கும் போது அதனை முக்தி அல்லது விடுதலை என்று கூறுகிறோம். எல்லா முக்தர்களும் இதனையே அடைந்துள்ளார்கள்.